Hi friends, welcome back to Kitchen Whistle. In this video, we will healthy and tasty Ragi Puttu. Idli paathrathila oru 15 la irundhu 20 nimishathukulla eppadi seiradhu nu paakalam vaanga. Ragi Puttu seiradhukaga oru cup alavukku suthamana tharamana ragi maavu eduthukalam. இது வந்து ஒரு bowl ல சேர்த்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா 280 ml கப் இந்த மாவுல நமக்கு மூணு பேர் சாப்பிற அளவுக்கு ராகி புட்டு கிடைக்கும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மாவை mix பண்ணி விட்டுக்கோங்க ராகி மாவுல இப்ப தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க மொத்தமா ஒரு 70 ml அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் ஒவ்வொரு மாவு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி தண்ணி வந்து இழுக்கும் பாருங்க 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா மாவு இந்த மாதிரி பிடிக்க வருது இத வந்து சரியான பதம் புட்டு செய்யிறதுக்கு இந்த மாதிரி தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதே சமயத்துல மாவு நல்ல உதிரி உதிரியா கட்டிகள் எதுவும் இல்லாம இருக்கணும் இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை இட்லி தட்டல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்க இட்லி பாத்திரத்துல இட்லி ஸ்டீம் பண்ற மாதிரி மாவை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து குக்கர்ல தண்ணி சேர்த்துட்டு இட்லி தட்டை அதல வச்சு வேக வச்சு எடுத்துக்க போறேன் சேர்த்திருக்க கூடிய தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதியும் குக்கரை மூடிடுங்க அடுப்பை பிரஷர் குக்கர்ல வச்சிட்டு 15 நிமிஷம் ஆவியில வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்க இட்லி பாத்திரம் பயன்படுத்தினீங்களோ இதே மாதிரி 15 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ராகி மாவு நல்லா வெந்திருச்சு இந்த மாதிரி கையில எடுத்து பாத்தீங்கன்னா ஒட்டாம உருண்டு வரும் ஒரு bowlல 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் அல்லது கருப்பு எள் சேர்த்துக்கோங்க இனிப்பு சுவைக்காக ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்க இனிப்பு அதிகமா சாப்பிடுவீங்கன்னா ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ராகி மாவை நம்ம போலுக்கு மாத்திக்கலாம் மாவு சூடா இருக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு mix பண்ணிக்கோங்க கை பொறுக்குற சூட அளவுக்கு வந்ததியும் கை வச்சு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க ராகி புட்டு நல்ல உதிரி உதிரியா ரெடி ஆயிருச்சு இப்படியே வந்து ஸ்பூன் வச்சு சாப்பிடலாம் இல்ல வீட்ல கிட்ஸ் இருக்காங்க நீங்க வந்து டெக்கரேட் பண்ணனும்னா உருண்டைகளா பிடிச்சுக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு கப்ல மாவை சேர்த்துட்டு லேசா அழுத்திட்டு நீங்க இந்த மாதிரி கூட அழகா டெக்கரேட் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியாக செய்யக்கூடிய ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ராகி புட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ராகி புட்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்